ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நம் யாரும் இருக்க வண்ணமாக இந்த வழியில கூட கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேவன் தாமே நாளில அவரை நாம் துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் தாமே இந்த பகுதியை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா இந்த நாள் ஜெபம், விண்ணப்பம், ஆராதனை, பாடல்கள், வார்த்தை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் மாறும்படியா தேவன் நம்மை நடத்தும்படியா தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்த்து நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அதிகாலை வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிற ராஜா, காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லப்படுகிற வண்ணமாய் உடைய புதிய கிருபைக்காய் நன்றி ராஜா. உங்களுடைய சமூகத்தை நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கரத்துல நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில கூட தேவனாக கர்த்தர் நீர் அப்பா இந்த ஜப வேலையில அடிமையை மறைத்து தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாய் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. தேவன் நீர் தகப்பன் ஆண்டவரே ஒருவரே பெரியவராய் இருந்து உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே யாரெல்லாம் தகப்பன் அப்பா எங்களோடு கூட இணைந்து அப்பா இதை கேட்க இருக்கிறார்களோ தேவன் அவர்களோடு கூட உம்முடைய பிரசன்ன மகிமை ஆண்டவரே இறங்கி அவர்களை தொடுமடியாய் நான் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, உம் ரத்தத்தினாலே முழுவதுமாய் உச்சம் தலை உள்ள கால்வரை அப்பா தகப்பனை அடிமையை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க அப்பா. உமக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரம் அடிமையிலிருந்து வெளிப்படும்படியாய் இந்த சமூகத்துல தாழ்த்துகிறேன். தேவ நீர் ஒருவரே பெரியவராயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் யாரும் இருக்கிற வண்ணமாக ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறதான பாடல், அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மா எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயாகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மா எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு சோத்திரம், அன்றே உமக்கு சோத்திரம். அப்பா உமக்கு சோத்திரம், அன்றே உமக்கு சோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மா எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயாகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். பரண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவ நீரே ஐயா, நீரே அவந்திர வெளியை தண்ணீர நிரப்புபவ நீரே ஐயா, நீரே. அமர
வாழ்க்கை நீருற்றை மாற்றுபவன் நீரே தண்ணீரே வந்திர வெளியே தண்ணீரால் நினப்புபவன் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே எல்லா மகும் அல்லேலூயா உம்மா எல்லா மகும் ஆகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் அல்லேலூயா ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் எண்ணின் முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா நீரே முடியாத அதிசயம் செய்ப நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் வந்தே உமக்கு ஸ்தோத்திர அப்பா உமக்கு ஸ்தோத்திர அன்பே உமக்கு ஸ்தோத்திர உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலே எல்லாமாகும் அல்லேலூயா உம்மாலே எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் அல்லேலூயா ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமா சொல்லி பாடுவோமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பா குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா கூப்பிடு நீ பதில் கொடுப்பா குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லறவர் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லறவர் மறுநிறைவாயிருக்கின்றா ஓடிவா என் மகனே உன்னினைவாய் இருக்கின்றா ஓடிவா என் மகளே கொண்டாடுவோ
கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைத்தட்டி நாம் பாடுவோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில வந்தவரு அப்பா நாங்க தகப்பன் ஆண்டவரே அப்பா எந்த ஸ்தானத்துல இருக்கும் போது ஆண்டவரே அழைத்தாலும் அப்பா எங்களுக்காய் தகப்பன் அப்பா கடந்து வருபவரு அப்பா எங்களுக்காய் யுத்தம் செய்பவரு எங்களுக்காய் தகப்பன் ஆண்டவரே அப்பா தேவன் அப்பா உடைய கரத்தை நீட்டுபவரு இந்த காலை வழியில உமக்கு நன்றி 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 ஹாலேலூயா 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 அப்பா இந்த காலை வழியில உமக்கு சூத்திரம் 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 பரலோக தெய்வமே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாளாகாதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாளாகாதது எதுவும் இல்லை எல்ஷடா சர்வவல்ல தெய்வமே எல்ஷடா சர்வவல்ல தெய்வமே உம்மை வாழ்த்துகிறோ வணங்குகிறோ போற்றுகிறோ உம்மை வாழ்த்துகிறோ வணங்குகிறோ போற்றுகிறோ பரலோக தெய்வமே பராக்கிரமம் உள்ளவரே ஆராதிப்போமா கர்த்தரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை எல்ஷடா சர்வவல்ல தெய்வமே எல்ஷடா சர்வவல்ல தெய்வமே உம்மை வாழ்த்துகிறோ வணங்குகிறோ போற்றுகிறோ உம்மை வாழ்த்துகிறோ உம்மை வாழ்த்துகிறோ வணங்குகிறோ போற்றுகிறோ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
Hallelujah. 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 Ah, 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 hallelujah. அப்பா அம்மாவுக்கு நன்றி 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 காலை வழியில அப்பாய் மட்டுமாய் ஆண்டவரே மை துதித்து பாடிமை மகிமைப்படுத்த அப்பா பிரசன்னம் ஆண்டவரே அப்பாடிமை இவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த காலை வழியில பெரிதாக இருக்கிறபடி நாளே நன்றி 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 இந்த பிரசன்னத்திற்காய் ஆண்டவரே இந்த காலை வழியில நாங்கள் நன்றியோடு போய் துதிக்கிறோம் 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 ராஜா ஆவியானவரே இந்த காலை வழியில உமக்கு சூத்திரம் 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 அப்பா உமக்கு நன்றி தொடர்ந்து நாம் இருக்கிறதான வேலையிலே கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேலையில கூட இது ஜப நேரம் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜபம் தேவனாகிய கர்த்தர் ஜபத்தை அவர் விரும்புகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் ஜபத்துல நாம் அவரை நோக்கி பார்க்கிற காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த வேலையில கூட நாம் யாவரும் இந்த நாள்ல யாரெல்லாம் அநேகர் வேதனையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு இந்த நாளில் நாம் இருக்கிறோமோ தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்களோ அழுது புலம்புவீர்கள், இந்த உலகமோ மகிழ்ந்திருக்கும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி யோவான்ல தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் நீங்க அநேகர் ஒரு பேல அது போல பிரச்சனைகள் மத்தியில பாடுகள் மத்தியில அவமானத்தின் மத்தியில திந்தையின் மத்தியில இருக்கு பீர்கள் என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய துக்கங்களை தேவனாகிய கர்த்தர் அவர் மாற்ற அவர் ஜீவனும் உண்மை உள்ளவருமாயிருக்கிறார். இந்த வேலையில கூட தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்யும்படியா நாம செய்கிற வேலையில தேவனாக்கிய கர்த்தர் அருகிற கர்த்தரை பாராட்டும்படியாய் அநேக வருடமாய் நம்ம வேலை செய்து கூட அநேகர் உயர்வு இல்லாமல் இருக்கிற காரியங்கள் ப்ரமோஷன் கிடைக்காம உயர்வு இல்லாம சம்பள உயர்வு கிடைக்காம இருக்கிற காரியங்கள் உண்டு. தேவன் அதே போல செய்கிற தொழில அநேகர் அநேக வருடமாய் லாபம் இல்லாமல் வேதனைப்படுகிற காரியங்கள் உண்டு. அநேகர் நஷ்டத்தை இழப்பை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. தேவனாக்கிய கர்த்தர் இப்படி போன்ற வாழ்க்கையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தாமே அற்புதத்தை செய்கிற மாதிரி வேதம் சொல்லப்படுது. உன் கை செய்கிற எல்லா வேலைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிற வண்ணமாக தேவன் தாமே நம்ம தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட, வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட, வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட தேவனாகிய கர்த்தர் தாமே அற்புதத்தை செய்திருளும்படியாய் உயர்வுக்காய் சம்பள உயர்வு வேலை உயர்வு ப்ரமோஷனுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் அற்புதத்தை செய்யும்படியா. யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு கொண்டு பண்ணப்பட்ட யோசேப்பை தேவன் உயர்த்தினதை போல தேவன் யோசேப்பு உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால தேவன் யோசேப்பை அந்த எதிரி தேசத்தின் மத்தியில தேவனாகிய கர்த்தர் எகிப்தியர் மத்தியில தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினதை போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிற யோசேப்பை உயர்த்தின தெய்வம் நம்மையும் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே அன்றுவரே அப்பா யோசேப்பை உயர்த்தினவர். தேவன் நீர் தாமே தகப்பனப்பா உயர்த்தும்படி ஆண்டவரே தேவன் நீர் தகப்பன பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தருளும்படியாக தேவன் நீர் தகப்பனப்பா கிருபை பாராட்டும்படியா இந்த வேலையில நாங்களும் கருத்து நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் உயர்த்துவீராக ஆசீர்வதிப்பீராக தகப்பனே தேவன் நீர் தாமே தகப்பனே கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கர்ப்பத்தின் கனிக்காய் எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்காய் தேவனாக கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அவர் உண்டு பண்ண பிரசவிக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்படியா பிரசவிக்க பண்ணுகிறவர் அவர்
நசிவிக்க மாட்டாரோ என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் அப்படியா தேவனாகிய கர்த்தர் தாம் யாரெல்லாம் கண்ணீரின் மத்தியில வேதனையின் மத்தியில அந்த கர்ப்பத்தின் கனிக்க எதிர்பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கர்ப்பங்களை தொடுமடியா கர்ப்பங்களை தேவனாகிய கர்த்தர் தாமே தொட்டு சாராலை தேவனாகிய கர்த்தர் கர்ப்பத்தின் தேவனாகிய தட்ட தொட்டு கர்ப்பத்தின் கனியை தேவன் கொடுத்ததை போல தேவன் தாம் யாரெல்லாம் கர்ப்பம் சரிக்காம இருக்கிறார்களோ அநேக வருடங்களாய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் தாமே அந்த கர்ப்பங்கள் இருக்கிற சாபங்களெல்லாம் நீக்கி பலவீனங்களை நீக்கி தேவன் தாமே தட்டு பொறு பரிபூர்ண சுகத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து தேவன் தானே கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்து தேவன் தாமே பிள்ளை பாக்கியத்தை தேவன் ஏற்ற நாளில் ஏற்ற வேளையில தேவனாகிய கர்த்தர் தாமே கட்டளையிடும்படியாக தேவன் தாமே கிருபை செய்தருளும்படியாக அதை போல வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற வேலைக்கு இல்லாம இருக்கிற பிள்ளைகள் தேவன் தாமே வேலைக்கான வழிகள் திறக்கப்பட தேவன் தாமே கிருபை செய்ய திருமண வயதுல இருக்கிற பிள்ளைகள் படிப்புக்காக இந்த நாட்களில ஸ்கூல் அட்மிஷன் காரியங்கள் இருக்கிற தேவன் அந்த ஸ்கூல் அட்மிஷன் காரியங்கள் படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஏற்ற உதவியை தேவனாகிய கர்த்தர் செய்ய பண உதவிகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு சந்திக்கும்படியாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வழிகள் திறக்கப்பட ஞானத்தை தர தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாக நம் யாவரும் இருக்கிறவனமாய் ஆண்டவரே தேவனை நோக்கி முறையிடுவாமா தேவனை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனே அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல அரட்சிப்புக்காக நம்முடைய குடும்பத்தை ஆரம்பித்து நம்முடைய சொந்த பந்தங்கள் இரத்த கிளைகள் நம்முடைய வட்டாரம் நம்ம இருக்கிற பகுதி நம்ம இருக்கிறதான கிராமமா இருக்கலாம் பட்டணமா இருக்கலாம் நம்ம இருக்கிறதான எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்முடைய மாநிலம் நம்முடைய கர்நாடகா நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய இந்திய தேசம் முழுவதுமா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்து நான்கு பகுதியிலும் தேவனாகிய கர்த்தர் கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்படியா தேவனுடைய ரட்சிப்பு தேவன் தாமே நான்கு புறமும் தேவன் பெருக பண்ண முடியா தேவன் தாமே நம்ம இந்திய தேசத்தை ரட்சிக்க முடியா அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை தேவன் ரட்சிக்க முடியா சந்திக்க முடியா இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்தை கண்டு கொள்ளும்படியாக தேவன் தாமே இருளில் இருக்கிறவர்களை சந்திக்க முடியா பாவ வாழ்க்கை சாப வாழ்க்கையில வேசி தினத்துல இக்கிறக ஆராதனை செய்கிற பிள்ளைகள் கட்டப்பட்ட மக்கள் பிசாசின் பிடிகளுக்கு பிடிப்பட்ட மக்கள் இவர்களெல்லாம் தேவனாகிய கர்த்தர் ரட்சித்து தேவன் சந்தித்து இவர்களை ரட்சிக்கும்படியா விடுதலையாக்கும்படியாக நம் யாருக்கும் நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம சோத்திரம் பண்ணோம். அப்பா தேவன் ரட்சிப்பீராக சந்திப்பீராக ஆண்டவரே தேவன் நீர்தாமே தகப்பனப்பா சந்தித்து தேவன் நீர்தாமே விடுதலை ஆக்கும்படியாய் தேவன் நீங்க தொடுமடியாய் இந்த நாங்கள் இந்த வேலையில செபிக்கிறோம். அற்புதத்தை செய்வீராக தேவன் நீர்தாமே ஒரு விசை இந்த ரெடிம டிவி சேனல்காய் தேவன் தாமே இந்த சேனலை ஆசீர்வதிக்க இந்த சேனல்ல அவருடைய கரம் இருந்து தேவன் தாமே ஆசீர்வதித்து தேவன் நாமத்தின் மகிமைக்காக எல்லாவற்றையும் தேவன் தாமே எல்லா காரியங்களை தேவன் பொறுப்பெடுத்து நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நம் யாரும் இருக்கிறவனமாய் கர்த்தரை நோக்கி அன்றே தேவன் நீர்தாமே அற்புதத்தை செய்ய போறவருடைய கிருபைக்காக நாங்கள் இந்த வேலையில செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக எல்லா பொறுப்பாய் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம். தேவன் நீங்க ஆசீர்வதித்து தேவரை நீதாமே வழி நடத்தும்படியாக இந்த வேலையில நாங்கள் செபிக்கிறோம் ராஜாமுக்கு சோத்திரம் 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 இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். நம் யாருக்கு கொஞ்ச நேரம் நாம வேதத்தை குறித்து வேத வசனத்தை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டா சீக்கிரமா நம்ம பார்த்து நாம் முடிக்க போகிறோம். இந்த வேலையில கூட ஜபம் நம்முடைய வாழ்க்கையில ஜபம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் போது எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில ஜபம் ஒரு முக்கியமானதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அநேக காரியங்கள் அநேக ஒரு சில ஜெனரேஷன் இப்ப நம்ம பார்க்கிற ஒரு ஜெனரேஷன் நமக்கு அடுத்தபடியா இருக்கிறதான ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஜபம் என்கிறதான அந்த அனுபவமே இல்லாம அந்த ஜபம் என்கிறதான வாழ்க்கையை குறித்து அந்த காரியங்கள் இல்லாதபடிக்கு ஒரு ஜனம் ஒரு ஜெனரேஷன் வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜபத்தை குறித்து நாம் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய எல்லா நம்முடைய குடும்பத்துல தேவன் முதலாவது நமக்கு அந்த ஜபத்தை குறித்து நாம் பாரப்பட வேண்டும். ஏன்னா ஜபம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடைபெறாது. ஜபம் இல்லை என்று சொன்னால் நம்ம மேன்மையை பார்க்க முடியாது. ஜபம் இல்லை என்று சொன்னால் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஜபம் இல்லைன்னு சொன்னா நமக்கு வேலையே கிடையாது. ஏன்னா ஜபம் தான் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும். ஜபம் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அப்படியா இந்த கால வேலையில நம் வேதத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து
அவர் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துல அவர் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜபித்த பிறகு அவர் சோதிக்கப்படுவதற்கு பிசாசினால அவன் வனாந்தரத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டு போனவனா அவர் கடந்து போனவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் ஜபம் பண்ணின பிறகு 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் ஜபம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து ஜபத்துக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுத்தவராய் இருக்கிறார். ஏன் சொல்லுவா, இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள் ஜபம் ஜபம் என்று சொல்லி ஜபம் செய், நீ ஜபிக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ தேவனை தேடாம இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற அநேக பிரசங்கங்கள், அநேக விதமான காரியங்கள் நம்ம பார்க்கிறோம், நம்மால் அறிந்திருக்கிறோம். ஜபிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆலயத்துக்கு நீ வந்துட்டீன்னா போதும், நீ தேவனை தேடலன்னா கூட பரவாயில்ல, நீ அப்படி செய்கிற காரியங்கள் பிரசங்கங்கள் இன்னைக்கு அநேகமாய் பெருங்கி கொண்டு இருக்கிறது. நம்ம பார்த்திருப்போம், நம்ம அறிந்திருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெய்வனாக கத்திருப்பாருங்க, ஜபத்துக்கு நம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். அதிகாலை ஜபம், உபவாச ஜபம், காத்திருப்பு ஜபம், பரிசுத்தமாக்குற ஜபம், பரிசுத்தமாகிற ஜபம், சுத்திகரிப்பின் ஜபம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துல, இது இயேசு கிறிஸ்துடைய ஆரம்ப வாழ்க்கையில செய்யப்பட்டதான காரியம். தேவன் அவர் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துல பிசாசினாலே அவர் கொண்டு போகப்படுகிறார். பிசாசு வந்து வனாந்தரத்துல இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கிறவனா இருக்கிறான். ஏன் சொல்றேன்னா, ஜபம் பண்ணும் பொழுது பிசாசை தேவனாக கத்த நம்ம ஜபம் பண்ணபடினால தான் பிசாசு இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுகிறான், இந்த வானத்திலிருந்து நீங்க கீழே குதியும், அப்போது உம்முடைய தூதர்கள் வந்து உண்மை கரங்களிலே ஏந்தி கொள்வார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவையே அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அவன் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனத்தை, சத்தியத்தை நம்ம கேட்டிருப்போம், பிசாசை மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து அவன் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறதே என்று சொல்லி பிசாசை அவர் கடிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இந்த வேளையில ஏன் இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிக்க முடிந்தது என்று சொன்னார், முதலாவது அவர் தெய்வம், அவர் தெய்வமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து அவர் கிறிஸ்துவா இருக்கிறார், அவர் இயேசு தெய்வமா இருக்கிறார். இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவுக்கே தெய்வத்துக்கே இந்த பூலோகத்துல வாழ்ந்துகிற நாட்களில ஆரம்பத்துல அவருக்கு என்ன தேவைப்பட்டது என்று சொன்னால், ஜபம் தேவைப்பட்டது. அவர் ஜபிக்கிறவரா இருந்தபடி ஜபித்ததுனால பாருங்க, ஜபித்ததுனால மாத்திரம்தான் பிசாசை அவரால் ஜெயிக்க முடியுது. இன்றைக்கே உன்னாலையும் இன்னாலையும் பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நீயும் நானும் ஜபிக்கிறவனாய், விசேஷ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவளாய் நீ நானும் காணப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கூட இன்றைக்கு எல்லா செல்போன்களை பார்த்து மீடியாவில இந்த உலக பாவ வாழ்க்கையில உலகத்துல அழிந்து கொண்டிருக்கிறாங்க பிள்ளைகள். எத்தனையோ பிள்ளைகள் அதிகாலையில ஜபம், நாங்கள்லாம் நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது என் குடும்பத்துல காலையில நைட்டு எங்க அம்மா, என்னுடைய தாயார் அவர்கள் ஜெபிக்க, குடும்ப ஜபம் செய்யவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நைட்டு சோறே போட மாட்டாங்க. ஜபித்தா தான் அன்னைக்கு சோறே, அன்னைக்கு நைட்டு டின்னரே ஜபம் பண்ணா தான், குடும்ப ஜபம் ஜபித்த பிறகுதான் டின்னரே கொடுப்பாங்க. இல்லைன்னா அது எவ்வளோ நேரம் ஆனாலும் என்ன பண்ணாலும் ஜபிக்காம போனோம்னு சொன்னா அன்னைக்கு சாப்பாடு கிடைப்பதே ரொம்ப கடினம் தான். ஏன்னா ஜபம் பண்ணா தான் சாப்பாடே போடுவாங்க, அந்த அளவுக்கு ஜபித்த பிறகு சாப்பாடு போடுவாங்க. அந்த அளவுக்கு ஜபத்தை குறித்து என்னுடைய குடும்பத்துல என்னுடைய தாய், அப்புறமா என்னுடைய ஆயா கிராண்ட்மான்னு சொல்லலாம், கிராண்ட்மா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில எழுப்புவாங்க. அதிகாலையில 3-4 மணிக்கெல்லாம் நாங்க, நம்மெல்லாம் லீவுன்னு வந்தாக்கா இப்ப சிறு வயதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆயா வீட்டுக்கு போறது ரொம்ப பழக்கம், ஆயா தாத்தா வீட்டுக்கு. நம்ம அப்படியா நாங்க ஆயா தாத்தா வீட்டுக்கு லீவுன்னு வரலான்னு வந்தா காலையில என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதிகாலையில 3-4 மணிக்கெல்லாம் எழும்பி அவங்க காலையில எழுந்து எங்க ஆயா அவங்க ஜெபிப்பாங்க. அப்போ காலையிலயே எழுப்புவாங்க, காலையில அழையா வரும், அழுது கொண்டே எழும்பி அமர்ந்து ஜெபித்திருக்கிற நாட்கள் உண்டு. இன்னைக்கு யாரும் அன்னைக்கு
எழும்பி காலையில ஜபம் பண்ண வச்சாங்க. இன்னைக்கு யாரும் சொல்லவே தேவையில்லை, காலையில எழும்பி அவரை கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியா தேவனாக கர்த்தர் வாழ்க்கையில கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில கூட நம்ம பாருங்க, ஏன்னா ஜபம் இன்னைக்கு அநேக தாய் தகப்பன் அநேக குடும்பங்களிலே இப்படியா இந்த காலை ஜபத்தை குறித்து குடும்ப ஜபங்களை குறித்து இல்ல ஜபத்தை குறித்து தனிப்பட்ட ஜபத்தை குறித்து அநேக காரியங்கள் பிள்ளைகள் நம்ம கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நல்ல உணவு வாங்கி கொடுக்குறோம், நல்ல வஸ்திரங்களை வாங்கி கொடுக்குறோம், நல்ல வசதியா வாழ பண்ண படிக்க வைக்கிறோம், நல்ல வாகனங்கள், நல்ல போனு, நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் ஜபத்தை குறித்து இன்னைக்கு நம்ம செய்யாமல் கற்றுக் கொடுக்காமல் இருக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் ஜபம் ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கும் என்று சொல்லி நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை நாம். ஏன்னா இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் சீக்கிரமாய் தங்களுடைய வாழ்க்கைகளை மடித்து கொண்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் நான் அநேக இடத்துல பார்க்கிறேன், நியூஸ்ல பார்த்திருக்கிறோம், அநேக இடங்களில் போகிற இடத்துல வருகிற இடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி அது சூசைட் பண்ணிக்கணும், வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகி வேகமாக ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி பல விதமான தவறான பழக்க போதை ஒரு வஸ்திரங்களினாலே அநேக காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில பிசாசு இடம் கொடுக்கிற பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மாதிரினால பிசாசு பிள்ளைகளோட வாழ்க்கையை அழித்து எத்தனையோ பிள்ளைகள் மறித்து போயிருக்கிற காரியங்கள் உண்டு. ஏன்னு சொன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜபம் இல்லைன்னு சொன்னா பாதுகாப்பு இருக்காது. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில சிறு பிள்ளையிலிருந்தே வரும் சிறு பிள்ளைகளுடைய சின்ன சின்ன வயதிலிருந்தே அந்த ஜபத்தின் அந்த தாகம் அந்த வாஞ்சை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசுவோ பாருங்க, அவர் ஆரம்பத்துல 40 நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறவர் இருந்தா எந்தபடினால பிசாசை ஜெயித்தார். அதே போல கெத்செமேன் தோட்டத்துல கூட போயிட்டு அவர் கடைசியா 3 முறை அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக தேவ சமூகத்துல அவர் 3 முறை ஜபித்தவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தோட்டத்துல போயிட்டு அவர் ஜபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீக்கும் என்று சொல்லி 3 முறை மறுபடியும் போயிட்டு இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறார். அது இல்லாத இயேசு கிறிஸ்து பாருங்க சிஷ்யன் இடத்துல கேட்கிறாரு, நீங்களோ என்னோடு கூட விழித்திருந்து 1 மணி நேரம் ஆவது ஜபம் பண்ணக்கூடாதா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இன்னைக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த உலகத்துல ஜபம் அவசியமாயிருந்தது, ஜபம் தேவைப்பட்டது. இன்றைக்கு நீயும் நானும் அந்த இயேசுவின் சமூகத்துல நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஜபிப்போம். 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜபம் பண்ணக்கூடாதா என்று வேதம் சொல்லப்படுகிறவனமாய் ஜபிக்கிறவளாய் நாம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னா ஜபத்தினால எந்த காரியத்தை ஜெயிக்க முடியும், நம்மால ஜெயம் கொள்ள முடியாது. நம்முடைய ஜெயமுள்ள வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நீ நானும் ஜெபிக்கும் பொழுது ஜபம் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க பண்ணும், ஜபம் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும், ஜபம் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை கொண்டு வரும், ஜபமே நம்மை நிலைநிறுத்தும், ஜபமே நம்மளை எல்லாரும் இதில் வழி நடத்தும். எப்படி நம்ம பாருங்க, 1000 ஒரு என்னதான் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கங்களை பண்ணாலும் கடைசியில ஜபம் ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். ஜபிக்கும் பொழுது தான் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஜபம் அவசியம், பிரசங்கம் பண்ணின பிறகு ஜபம் பண்ணி தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எந்த அளவுக்கு வேதத்தை நம்ம வாசிக்கிறோமோ அதே நேரத்துல அந்த அளவுக்கு நம் தேவனை தேடி ஜபம் பண்ணுவதில் அவசியமா நாம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தை இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா நான் ஜபத்துக்கு என்று சொல்லி நான் என்னை வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஜபம் அன்றுவரே காரியங்களை வாய்க்க பண்ணும், ஜபம் அன்றுவரே தேவ சமூகத்துல அன்றுவரே தகப்பனப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஜபங்களை அன்றுவரே நாங்கள் ஜபிக்கிறவளா எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். அன்றுவரே யோசிப்பு சிறைசாலையின் மத்தியிலே ஜபிக்கிறவனா இருந்தான், யாக்கோபு வனாந்திரத்துல அவன் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அவன் ஜபிக்கிறவனா இருந்தான் தேவன். அப்படியா அன்றுவரே மோசே அன்றுவரே தகப்பனே 40 நாள் தகப்பனே சீனாய் மலையின் மேல் அப்பா அவன் ஜபிக்கிறவனா இருந்தான். அப்பா தகப்பனே அப்ப தாவீது அன்றுவரே ஜபிக்கிறவனா தேவ ஆலயத்துக்கு போய் தகப்பனே அவன் தேவனை தேடினவனா இருக்கிறான். தானியலோ அன்றுவரே தகப்பனே 3 வேளை இடைவிடாமல் தகப்பன அன்றுவரே தேவனை நோக்கி தகப்பன அன்றுவரே அவன் ஜெபிக்கிறவன். அப்படியாய் எங்களுடைய வாழ்க்கை ஜபங்கள் அன்றுவரே அப்ப எங்கள் வாழ்க்கையில் அன்றுவரே அப்பா தகப்பனை ஜெபிக்கிறவளாய் தகப்பனை மாறட்டும். அன்றுவரே உங்களை தேடுகிற பிள்ளைகளை எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் இந்த வேலையில கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனை ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியத்தை செய்வீராக. நாங்கள் உங்கள் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும் உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வேலையில் அப்பா இதை அப்பா எங்களோடு கிட இணைந்து கேட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ அன்றுவரே யாரெல்லாம் தகப்பன அன்றுவரே இதை கேட்க இருக்கிறார்களோ அவங்க
வாழ்க்கையில ஆண்டவரே இதை கேட்டு தேவனாக கத்திர ஆண்டவரே இந்த ஜப நேரத்துல இந்த ஆராதனை துதி பாட ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர் விண்ணப்பங்கள் ஜபங்கள் வார்த்தை எல்லாம் தகப்பனே அப்பா தகப்பனே அவர்களை உணர்த்தட்டும் அப்பா அவங்களுடைய இருதயத்துல அப்பா தகப்பன ஆண்டவரே பாரத்தை கொடுக்கட்டும் ஜபத்தின் பாரத்தை கொடுக்கட்டும் ஜபிக்கிறவளாய் வாழ்க்கையில மாறட்டும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் சமாதானங்கள் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றி தேவனை வழிநடத்தும்படியாய் இந்த வேலையில நம்முடைய கரத்தை நான் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்துல நான் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்.